எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் யஃபி குரூப். இந்தியாவுக்கு ஒரு ஜாக்போட் அடிச்சிருக்கு. என்னடா இந்தியாவுக்கு ஜாக்போட் அடிச்சிருக்கு, என்ன விஷயம், என்ன மேட்ரு, என்ன மேட்ரு வரேன். உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து பொறாமப்படக்கூடிய நேரம் வந்துடுச்சு. என்ன, நாம் அதுக்கு மேலே அடுத்தவனை பார்த்து கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. டேய், என்னடா அவசியத்தை சொல்கிறா. இதுக்கு மேலே சைனாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சிலி நாட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆஸ்திரேலியாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா விஷயத்த சொல்கிறா. இந்தியாவில் லித்தியம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்தியாவில் லித்தியம் காஷ்மீர் பகுதியில், அது என்ன ஊருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சலால் ஹைம்னா அப்படிங்கிற பகுதியில் லித்தியம் படிமங்கள் இருப்பதை நம்மளுடைய ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு மதியம் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கான ஆராய்ச்சி ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு மதியம் அதிகாரப்பூர்வமாக நம்ம காஷ்மீர் பகுதியில், நம்ம ஊரில், நம்ம காஷ்மீர் பகுதியில் இருக்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. லித்தியம் இது என்னத்துக்கிட்ட, சாப்பிட்றதுக்காகமா, லித்தியம் எதுக்கு, வாட் இஸ் த யூஸ். டேய், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பேட்டரிகளுக்கும் அது தேவைப்படுது. நம்ம மொபைல் வச்சுருக்கோம்ல, மொபைலில் இருக்கக்கூடிய லித்தியம் அதனுடைய மூலப்பொருள், ஆனால் அதனோட முக்கியமான பொருள் அது லித்தியம் தான்ப்பா. அதே போல் இப்போலாம் எலக்ட்ரிக் வண்டிலாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் மூலப்பொருள் லித்தியம் தேவைப்படுது அந்த பேட்டரி தயாரிப்பில். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சைனாவை எதிர்நோக்கி இருந்தோம். இந்த 3 மில்லியன் டன்னுக்கு மேலே வந்து சிலி நாட்டில் கிடச்சிருக்கு, அதே போல் ஆஸ்திரேலியாவில் அதிகம் கிடச்சிருக்கு. நம்ம இந்தியாவில் எவ்வளோ கிடச்சிருக்கு தெரியுங்களா, எவ்வளவு லித்தியம் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.9 மில்லியன் டன்னுங்க. அப்படின்னா 59 லட்சம் டன் லித்தியம் இருக்கிறதா இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட ஜாக்பாட் என்னங்க இருக்க வேண்டி, இந்தியா கொண்டாட வேண்டிய தினங்க இது. இந்தியா வந்து இதை செலப்ரேட் பண்ணும் கண்டிப்பாக. அவ்வளவு பெரிய அறிவிப்பு கண்டிப்பாக நாளைக்கு நியூஸில் வரும். இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு தேதி என்ன, 10/2/2023 மதியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய கண்டுபிடிப்புங்க. இது உலக நாடுகளே நம்மை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இனி கொண்டாடலாம், லித்தியம் கண்டுபிடிச்சாச்சு.